ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த இனிய நாளில் நாம் கற்றவற்றை வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையட்டும். தினம் தினம் நம் வாழ்க்கையில நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடக்குது, ஆபத்துகளும் இருக்கு. நமக்கு ஆபத்து வரும்போது யாராவது நமக்கு உதவுவார்களா அப்படின்னு சிந்திக்கிறோம். ஆனா நாமும் மற்றவங்களுக்கு உதவி இருக்கோமா? இதோ ஒரு குட்டி கதை பார்ப்போமா? மாலதி அன்னைக்கு அவசர அவசரமா அந்த கடைசி 10 வார்த்தைகளை டைப் பண்ணி அன்னைக்கு கொடுக்க வேண்டிய சப்மிஷனை அனுப்பிட்டு ஜன்னல் பக்கம் திரும்பி பார்க்கும்போது ஒரே இருட்டா இருக்கு. எப்பவுமே 5 மணிக்கு முன்னாலேயே கிளம்பிடுவா. சரி பரவாயில்ல அப்படின்னு மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு ஆபீஸை விட்டு நடந்து போறா. அவளோட வீட்டுக்கு போகிற பாதை வந்து மெயின் ரோட்ல இருந்து 10 நிமிஷம் தூரம். அது ஒரு பாழடைஞ்ச வீதி, ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காது. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போறா. மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. திடீர்னு 2 பசங்க ஆட்டோவை விட்டு இறங்கிட்டு இவளோட நடந்துட்டு வர்றத உணர்றா. பயத்துல ஓடு அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா வாயோ இறைவா என்ன காத்தருள்வாய் அப்படின்னு மந்திரத்தை இடைவிடாது சொல்லிட்டே போறா. ஒரு நடுத்தர வயது ஐயா எதிரே நடந்து வர்றார். மாலத்திய 2 பசங்க தொடர்றத பாக்குறார். ஆனாலும் அவங்கள தாண்டி அவர் பாட்டுக்கு நடந்து போயிடுறார். கடைசி நிமிஷத்துல கூட இறைவன் நம்மளை கைவிடாது, எப்பவும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது உண்மைதானே. சினிமா படத்துல ஹீரோ என்ட்ரி ஆகிறது மாதிரி மாலத்தியோட ஹீரோ வர்றார். இவரை பார்த்ததும் அந்த 2 பசங்களும் பயந்து மாலத்திக்கு பின்னாடி தொடர்ந்து வர்றத நிறுத்திட்டாங்க. இந்த ஹீரோ வேற யாரும் இல்லை, தினமும் மாலத்தி பால் பிஸ்கெட் போட்டு அன்பா பாக்குற ஒரு தெருநாய். தெருநாய் தானே, இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பலர் நினைக்கலாம். நாம நன்றியோடு இருக்கிற எந்த பிராணியும் நம்மோடு நமக்கு தேவையான நேரத்துல உதவும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த கதை உணர்த்தும் அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கினை பார்ப்போமா? படிப்பு வாசனையே இல்லாத தாவரங்கள் மிருகங்களிடம் இருக்கிற பண்பாடு கூட இன்றைய படித்த மனிதர்களிடம் இல்லை. தாவரங்களும் மிருகங்களும் மனித குலத்திற்கு பல வகையில் உதவுகின்றன. மனிதனோ தன்னை போன்ற மனிதன் துன்பம் அடைவதைக் கண்டு உதவுவது இல்லை. தன் தெருவில் உள்ள ஒரு வீடு பற்றி எரிகிற போது எனக்கென்ன என்று இவன் உட்கார்ந்திருக்கிறான். காற்றின் வேகம் அதிகமானால் தன் வீட்டிற்கும் தீ பரவும் என்று எண்ணாமல் இருக்கிறான். ஓடிப்போய் உதவி செய்ய எண்ண மாட்டேன் என்கிறான். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். நான் போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர், ஜீவாநகர் மன்றத்தைச் சேர்ந்தவர். என் பெயர் ஜி ராணி. அம்மா அன்னையின் அருளாலும் ஆன்மீக குருவின் திருவருளாலும் எத்தனையோ அருளாடல்களை அம்மா நமக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் எங்கள் வாழ்வில் நிறைய அம்மா சித்தாடல் பண்ணி கொண்டிருக்கிறாள். ஒரு முறை இந்த நவராத்திரி லட்சார்ச்சனையின் போது எல்லாரு பேருக்கும் பேர் நட்சத்திரத்துக்கு நாங்கள் லட்சார்ச்சனை பதிவு செய்வோம். ஒரு முறை என் கணவர் என் பேருக்கு பதிவு செய்யும் போது எனக்கு தெரியாமலேயே ஒரு 5 பவுன் நகை எடுத்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த லட்சார்ச்சனை பையிலே வந்து அவர் தினந்தோறும் ஒரு ஆண்டுகளாக அவர் பணங்கள் சேமிப்பு வைத்து கொண்டே வந்திருக்கிறார். அப்பொழுது அந்த நகை செய்கிறவர் வந்து அந்த நகையை செய்து முடித்து வீட்டுக்கு கொண்டு வரும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம கணவர் நம்மகிட்டே சொல்லாமையோ நகை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வேலை விட்டு அவர் ஈபியில் வயர்மேனாக இருந்தார். வேலை விட்டு வீட்டுக்கு வரும்போது நகை வீட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த நகையை எடுத்து பார்த்தாரு. சரி ராணி, இப்போ இந்த நகை வந்து 5 பவுன், நம்ம வந்து இதை 25,000 கட்டணுமே, அதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கா, நான் யோசிக்காமல் எடுத்துட்டேன்னு சொல்லி பீரோவை திறந்து பார்த்து அந்த லட்சார்ச்சனை பைக்குள்ளே வந்து அந்த நகைக்கு உள்ள ரூபாய் எவ்வளவோ அவ்வளோ ரூபாய் கரெக்டாக அந்த 25,000 ரூபாய் அதில் இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உடனே வந்து அந்த நகையை கொடுத்துட்டு இந்த லட்சார்ச்சனை பையில் நம்ம பணங்களை சேமித்து வைக்கும்போது அம்மாவின் அருளை பார்த்தியா, அந்த பணக்கு அந்த நகைக்கு உள்ள பணம் கூடாமையும் குறையாமையும் அதிகப்படியான பணம் அந்த அளவுக்கு அந்த நகைக்கு ஏற்ற பணம் எவ்வளவோ அவ்வளவு பணம் இருந்தது என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டார். எங்கள் மன்றம்
போடிநாயகனூர் மன்றத்தில் உள்ள சக்திகளை சில பேரை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார் இந்த அருளை சொன்னார், எவ்வளோ பெரிய கருணையை பார்த்தீங்களா சக்தி, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ ரூபா அந்த நகைக்கு உள்ள ரூபா அதில் சேமிப்பில் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நாங்கள் எங்கள் மன்றத்தில் வந்து தினமும் என்னை வந்து போடி ஜீவநகர் மன்றத்தில் வந்து பிரச்சார குழுவில் போட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு வாரமும் எங்கள் மன்றத்தில் வந்து சில சித்தாடல்களை எல்லா மக்களுக்கும் புரிய வகையில் அந்தந்த நவராத்திரி விழானா நவராத்திரி சித்தாடல், அதே மாதிரி இருமுடி மாலை அணிவிழானா அதுக்கு அதுக்குரிய சித்தாடல் போல் மன்றங்களை நாங்கள் நிறையா அம்மாவை பற்றி பேசுவோம். இப்படி ஒவ்வொரு ஆளும் அம்மா எவ்வளவோ செய்து கொண்டிருக்க, பிறகு என் பையன் என் பேரன் ஒரு பையனுக்கு வந்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பூண்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.